பக்ரீத் சிந்தனைகள் வழங்குபவர் தூத்துக்குடி மாவட்ட அரசு காஜியும் மன்பௌசல்லாக் அரபிக் கல்லூரியின் பேராசிரியருமான சா முஜிபுர் ரஹ்மான் அவர்கள் அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி தாலா வரகாத்து அனைவருக்கும் ஐதுல் அலஹா என்று சொல்லப்படுகிற தியாக திருநாள் அஜிபெருநாள் நல்வாழ்த்துக்களை தெரியப்படுத்திக் கொள்கிறேன் சந்தோஷமான இந்த தருணத்தில் தியாக திருநாள் குறித்த நினைவுலைகளை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன் திருமறை குர்ஆன் ஷெரீஃபில் சூரத்துல் ஃபஜிர் என்ற ஒரு அத்தியாயம் அந்த அத்தியாயத்தில் இறைவன் தொடர்படியாக நான்கு விஷயங்களின் மீது சத்தியமிட்டு அந்த சூறாவில் பல தகவல்களை நமக்கு சொல்கிறான் முதலாவதாக விடியற்காலையின் மீது சத்தியமாக வல் ஃபஜ்ரி வளையாளின் அஷிரின் பத்து இரவுகளின் மீது சத்தியமாக வஃஃபை வல் வத்துர் ஒற்றப்படையின் மீது சத்தியமாக இரட்டைப்படையின் மீது சத்தியமாக வல் லை லீ இரவின் மீது சத்தியமாக இப்படி நான்கு சத்தியங்களை சொல்லிவிட்டு அந்த சூறாவில் சொல்லத் தருகிற தகவல் என்னவென்றால் இறைவனுக்கு அழிச்சாட்டியம் செய்த இறைவனுடைய உத்தரவுகளை மீறிய முன்னால் வாழ்ந்த சமூகங்களான ஆது சமூகம் ஃப்ரோனுடைய கூட்டம் போன்ற கூட்டத்தார்கள் இறைவனுடைய அழிவுக்கு உள்ளாக்கப்பட்ட அந்த தகவலும் அதை தொடர்ந்து ஒரு மனிதனை இறைவன் சோதிக்கும் முகமாக அவனை கண்ணியப்படுத்தி தேவையான அருள்களை வழங்குகிற பொழுது இறைவன் என்னை கண்ணியம் செய்தான் என்று கூறுகிறான் அதே மனிதனை சோதிக்கும் பொருட்டு அவனுடைய வாழ்வாதாரத்தை நெருக்கடிக்குள்ளாக்க ஆக்கப்படுகிற பொழுது என் இறைவன் என்னை கேவலப்படுத்தி விட்டான் என்று கூறுகிறான் என்ற தகவலை எல்லாம் சொல்லி இந்த உலகத்தில் மனிதன் அனாதைகளை கண்ணியப்படுத்துவதில்லை ஏழைகளுக்கு உணவளிப்பதை தூண்டுவதில்லை பிறருடைய அனந்தர சொத்துக்களை ஒரேயடியாக விழுங்கி விடுகிறான் அதிகமான பொருளாசை கொண்டவனாக இருக்கிறான் போன்ற தகவலை கூறிவிட்டு அதன் பின்பு அந்த அத்தியாயத்தில் உலக அழிவை பற்றியும் அந்த அழிவுக்கு பின்னால் நல்ல ஆன்மாக்களுக்கும் தீய ஆன்மாக்களுக்கும் இறைவனுடைய புறத்திலிருந்து கொடுக்கப்படுகிற வெகுமதிகளைப் பற்றி அந்த அத்தியாயத்தை சொல்லி இறைவன் நிறைவு செய்கிறான் இந்த அத்தியாயத்தோடு தியாகத் திருநாள் விஷயங்களை நான் சற்று நினைத்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் திருமுறையில் இந்த அத்தியாயத்து நான்கு சத்தியங்கள் விடியற்காலையின் மீது சத்தியம் பத்து இரவுகளின் மீது சத்தியம் இரட்டைப்படை ஒற்றைப்படையின் மீது சத்தியம் இரவின் மீது சத்தியம் என்று இறைவன் சொல்கிறான் இந்த வசனத்திற்கு விளக்கம் தருகிற நபி தோழர் இபுன் அப்பாஸ் ரதி அல்லாஹூ அனுகு அவர்கள் கூறுகிறார்கள் விடியற்காலை என்பது துல்ஹி பிறை பத்து அந்த காளை என்றும் பத்து இரவுகள் என்பது துல்கஜி மாதத்துடைய பத்து இரவுகள் என்றும் இரட்டைப்படை என்பது துல்கஜியுடைய பிரை பத்தாம் நான்கையும் ஒற்றைப்படை என்பது அதற்கு முந்திய நாளாக இருக்கக்கூடிய அரஃபாவுடைய நாளையும் தொடர்ந்து இரவின் மீது இறைவன் சத்தியம் என்று சொல்கிறான் நபிகள் நாயகம் சல்லாஹு அலி இஸ்லாம் அவர்கள் நபி மொழி ஒன்றில் இப்படி கூறினார்கள் நல்ல வழிபாடுகளை செய்யப்படுகிற நாட்களில் இந்த பத்து நாட்களில் செய்யப்படுகிற வணக்க வழிபாடுகள் இந்த அளவிற்கு மற்ற நாட்கள் இறைவனுக்கு பிரியத்திற்குரிய நாளாக இல்லை வணக்கம் புரியப்படுகிற இந்த பத்து நாட்கள் மிகவும் சிறப்பு வாய்ந்தது என்று நபிகள் நாயகம் சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் ஆக திருமறையில் இறைவனும் நபி போதனையில் நபிகள் நாயகம் சல்லல்லா அலுவலாம் அவர்களும் இந்த துல்கஜூடைய பிறை பத்து நாட்களையும் துல்கஜூடைய பிறை ஒம்பது மற்றும் பத்தாம் நான்கு பெருநாள் நாள் இவைகளை சிலாகித்து பெருமைப்படுத்துவதற்குரிய காரணம் என்னவென்று பார்த்தால் நபி இப்ராஹிம் அலே இஸ்லாம் அவர்கள் உள்ளிட்ட அவருடைய குடும்பம் முழுவதும் இறைவனுக்காக வேண்டி செய்த அந்த தியாகம் அது காலங்காலம் நினைவுகூரப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த சிறப்புகள் இந்த நாளுக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது என்பதை பார்க்கிறோம் இறைவனால் அனுப்பப்பட்ட தீர்க்க தரிசிகளில் குழந்தை பெறுகிற காலத்தை தாண்டி இனி குழந்தை பேர் கிடைக்காத என்ற ஒரு சூழ்நிலையில் இறைவனுடைய புறத்திலிருந்து குழந்தை பாக்கியம் கிடைக்கப்பெற்ற இரண்டு நபிமார்கள் ஒன்று ஜக்கரியா நபி அலை சலாத் வசலாம் இன்னொன்று இப்ராஹிம் நபி அலை சலாத் வசலாம் இனி குழந்தை பெறாத ஒரு காலம் மனைவி முதுமை அடைந்து விட்டார்கள் இவர்களும் முதுமை அடைந்து விட்டார்கள் இந்த காலகட்டத்தில் குழந்தை பாக்கியம் கிடைக்கப்பட்ட இரண்டு நபிமார்களில் ஒருவர் இப்ராஹிம் நபி அலை சலாத் வசலாம் அவர்களுக்கு இறைவன் இஸ்மாயில் அலை சலாத் வசலாம் என்கிற நபியை கொடுக்கிறார் இவர்கள் இருவரும் இணைந்து தான் காபாவை கெட்டினார்கள் என்று குரான் சொல்கிறார் இஸ்மால் அலி இஸ்லாம் அவருடைய பாதம் பட்ட இடத்திலிருந்து ஜம்சம் நீர் வருகிறது அந்த நீரை உலகம் முழுவதும் இருக்கிற இஸ்லாமியர்கள் புனிதமாக கருதி அருந்துகிறோம் ஆக இத்தனை சிறப்பிற்குரிய ஒரு குடும்பம் அது செய்த தியாகத்தை எண்ணி பார்ப்பதற்காக வேண்டி இவர்கள் குறித்த விஷயங்கள் குர்ஆனிலும் ஹதீஸிலும் மெய்சிலிருக்க சிலாகித்து கூறப்படுவதை நாம் பார்க்கிறோம் என்ன தியாகம் சந்தோஷமாக அன்பை பரிமாறிக்கொண்டிருக்கிற வேளையில் இறைவனுக்காக வேண்டி உங்களுடைய பிள்ளையை அறுத்து பலியிடுங்கள் என்று கனவின் மூலமாக இப்ராஹிம் நபி அலை இஸ்லாம் அவர்களுக்கு உணர்த்தப்படுகிறது முதல் நாள் கனவு கண்ட பொழுது இது ஷாத்தானுடைய வேலை என்று கருதினார்கள் ஆனால் தொடர்ந்து அதே கருத்தை மூன்று நாட்கள் அவர்கள் கனவு கண்ட பொழுது நிச்சயம் இது இறைவனுடைய உத்தரவுதான் என்பதை சற்றும் தயங்காமல் உடனடியாக தன்னுடைய மகனிடத்திலே நான் இப்படி ஒரு கனவு கண்டேன் உங்களை அறுத்து பலியிட கனவு கண்டேன் என்று மகனிடத்திலே கூறுகிற பொழுது அதைவிட சட்டும் தாமதிக்காமல் அந்த குழந்தை இஸ்மாயில் நபி அலை சலாத்து அவர்கள் சொன்னார்கள் இறைவனுடைய உத்தரவு அதுவாக இருந்தால் உடனடியாக என் தகப்பனாரை அதை நிறைவேற்றுங்கள் என்னை நீங்கள் பொறுமையாளர்களில் கட்டுப்பட்டவனாக பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொல்லி தன்னை அறுத்து பலியிடுவதற்கு தகப்பனார் முன்வந்த பொழுது தமையனும் அதற்கு இசைவு தெரிவித்தார்கள் அவர்கள் பெற்றெடுத்த தாயும் இசைவு தெரிவித்தார்கள் தள்ளாத வயதில் குழந்தை பேர் கிடைக்காத காலகட்டத்தில் ஒரு குழந்தையை இறைவன் கொடுத்து அது நன்றி நன்கு வளர்ந்து வருகிற அந்த சிறு பிராயத்தில் அதை இறைவனுக்காக வேண்டி அறுத்து பலியிட வேண்டும் என்கிற தகவல் கனவின் மூலமாக நபி இப்ராஹிம் சலாத்து வசலாம் அவர்களுக்கு சொல்லப்பட்ட பொழுது இறைவனுடைய உத்தரவு ஒரு தூதரை அனுப்பி வந்தால் என்ன கனவில் வந்தால் என்ன இறை உத்தரவு எப்படியாக இருந்தாலும் சரி அதை நிறைவேற்ற வேண்டும் என்று அவர்கள் முற்படுகிற பொழுது அதற்கு பிள்ளையும் அவருடைய மனைவியும் அந்த பிள்ளையின் குழந்தையாக இருக்கிற தாயும் உடன்பட்டார்கள் என்றால் உலகத்திலே இதுபோன்ற ஒரு தியாகத்தை எந்த குடும்பமும் செய்திருக்க முடியாது இங்கே இந்த சூறாவோடு இந்த அத்தியாயத்தோடு இந்த வரலாற்று தகவலை நான் ஒப்பிட்டு சொல்ல வருகிற தகவல் என்னவென்றால் இறை விசுவாசிகள் யார் என்றால் இறைவன் குரானிலே சொல்கிறான் வல்லதீன்னு ஆமூனு அஷத்து அக்பல் இல்லா யார் இறைவனை விரும்பி ஏற்று விசுவாசம் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் விட இறைவனை நன்கு மிக கடுமையாக நேசிப்பார்கள் அது அப்படி நேசிப்பவர்களால் மட்டும்தான் எல்லா வகையான தியாகங்களையும் செய்துவிட முடியும் எல்லா வகையான தியாகங்களையும் செய்வதற்கு இறை நேசமும் இறை பாசமும் ஒரு இறை விசுவாசியுடைய உள்ளத்தில் எல்லாவற்றையும் விட அதிகப்படியானதாகவும் கடுமையானதாகவும் இருக்க வேண்டும் என்பதை குரான் நமக்கு சொல்கிறது ஆக இங்கே இந்த குடும்பம் எல்லாவற்றையும் உடைய இறைவனை நேசித்த காரணத்தினால் பிள்ளையை அறுத்து அவர்கள் முற்படுவதற்கு சற்றும் தயங்கவில்லை மட்டுமல்ல அருமையானவர்களே இங்கே நமக்கு உணர்த்தப்படுகிற தகவல் என்னவென்றால் இறை விசுவாசம் நமக்கு வந்துவிட்டால் இந்த உலகத்திலே இறை கடமைகளையும் இலகுவாக ஆற்றிவிட முடியும் மனித கடமைகளையும் இறைவாக ஆற்றிவிட முடியும் அதிலே மனித உரிமை மீறல்கள் நம்மிடத்திலே ஒருபோதும் ஏற்பட்டு விடாது இறை அச்சமும் இறை பிரியமும் நம்மை தடுத்துவிடும் இந்த வசனத்திலே நமக்கு சொல்லப்படுகிற தகவல் பிறருடைய அனாதைகளை கண்ணியப்படுத்துங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அந்த குணம் நமக்கு வர வேண்டும் என்றால் இறை அச்சமும் இறை பிரியமும் நம்மிடத்தில் கொண்டிருக்க வேண்டும் ஏழைகளுக்கு உணவளிப்பதை தூண்ட வேண்டும் அனந்தர சொத்துக்களை ஒரேயடியாக விழுங்கிவிடக்கூடாது கூடாது அதிகமான பொருளை விரும்பக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது என்கிற இந்த தகவல்கள் எல்லாம் எப்பொழுது அந்த பழக்கம் நம்மிடத்திலே வரும் என்றால் இறை பிரியம் அது மட்டும் நம்மிடத்திலே அதிகமாக வருகிற பொழுது இது மாதிரியான தியாகங்கள் நமக்கு வாழ்க்கையிலே இலகுவாக ஆகிவிட முடியும் ஒரு தோழர் நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலேஸ்லாம் அவர்களிடத்திலே சொன்னார்கள் யார் சொல்லல்லா மறுமையினால் எப்பொழுது வரும் என்று கேட்ட பொழுது அதற்காக வேண்டி நீ என்ன தயார் செய்து வைத்திருக்கிறாய் என்று கேட்டார்கள் நான் அதிகம் நோன்பு நோக்கவில்லை தொழவில்லை ஆனால் இறைவனுடைய பிரியமும் அவனுடைய தூதர் நபல் நாயம் சல்லுடைய பிரியமும் அதிகமாக இருக்கிறது என்று சொன்ன பொழுது அல் அஹப்ப ஒருவர் இந்த உலகத்தில் யாரை நேசிக்கிறாரோ அவரோடு இருப்பார் என்று நபிகள் நாயகம் சல்லல்லா அலுவலாம் அவர்கள் சொன்னார்கள் இந்த தியாக திருநாளில் சொல்லப்படுகிற தகவல் என்னவென்றால் எல்லாவற்றை விட இறை நேசம் ஒரு இறை விசுவாசத்தின் உள்ளத்தில் ஆழமாக பதிகிற பொழுது எல்லா வகையான தியாகங்களும் வாழ்க்கைகளை இலகுவாக ஆகிவிட முடியும் எனவே இந்த தியாக திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரியப்படுத்தி கொண்டு இறைவாசிகளாக இருக்கிற நாம் இறை பிரியத்தை எல்லா பிரியத்தை விட சற்று தூக்கலாக அதிகமாக வாழ்க்கையிலே கடைபிடிப்புமாக எல்லாம் அல்ல இறைவன் أدرك سيوانا سيواناها آمين يا رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته